அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தேர்வு எந்த இருந்து எடுத்தது அப்படின்னா ஆறாம் வகுப்பில் அரசியலமைப்பு புவியியல் இந்த ரெண்டு தலைப்புகள் வந்துமே எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து முக்கியமான வினாக்கள் வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அதில் அரசியலமைப்பையும் புவியியலையும் நல்லா வந்து படிக்க போகிறீங்க படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இந்த கொஸ்டினை எடுத்து நீங்கள் வந்து போட்டு பார்க்க போகிறீங்க இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிட்டேன் யாருக்காவது டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இந்த கொஸ்டின் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு பார்த்ததுக்கப்புறம் கீக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா செக் பண்ணிக்கோங்க கேட்கலாம் சார் ஆன்சருக்கி கொடுத்துடலாம்ல அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் காது கொடுத்து கேளுங்கப்பா அதனால் ஒன்றும் தப்பே வந்து கிடையாது சரியா எதுக்காக நம்ம வந்து பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா இப்போ இதுவே கொஸ்டின் பிடிஎஃப்ஃபாக நம்ம கொடுக்காம கூட வீடியோ வந்து போடலாம் சரியா கொஷின் பிடிஎஃப் எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா ஒரு சில பேர் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நான் பார்க்குறேன் நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க சரியா அப்போ அதுக்காகத்தான் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ரைட் மாதிரி தெருவுக்குள்ள வந்து போயிடலாம் முதல் கேள்வி மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும் அதாவது ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்கப்பா இந்த மூன்று கூற்றுல எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா மக்களாட்சியோட பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும் இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான் நேரடி மக்களாட்சி முறையில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து ஆகும் இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான் நேரடி மக்களாட்சி அப்படின்னு கேட்டால் நம்மளை மாதிரி கிடையாது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்மளுக்காக சட்டங்கள் ஏற்றுவாங்க ஆனால் நேரடி மக்களாட்சியில் மக்கள் தான் அங்கே வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து அவங்கள்ட்ட இருந்துருக்கும் இருக்கும் மக்களோட இது இல்லாமல் சட்டம் வந்து ஏற்ற முடியாது சரியா அதுதான் நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை ஏற்றுகின்றனர் உருவாக்குகின்றனர் சரி அப்போ இந்த மூன்று கூற்றுமே என்ன கேட்டால் சரியானவை தான் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி தான் இங்கே வந்து சரியான விடை இரண்டாவது கேள்வி கீழ் கண்டவற்றில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைமுறையில் இல்லாத நாடு என்ன பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா நம்மள்ட்ட இல்லையா அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பிரதிநிதியை தேர்வு பண்ணுறோம் நம்ம தேர்வு பண்ணுற பிரதிநிதி அங்கே பார் பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இந்தியாவில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி இருக்குது இங்கிலாந்துலேயும் பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் ஏன்னா இங்கிலாந்து பார்த்தா நம்மளே காப்பி பண்ணோம் அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் வந்து இருக்குது ஓகேவா அப்போ எங்கே சார் பிரதிநிதித்துவ மக்களாட்சி இல்லை எங்கே இல்லை அப்படின்னு கேட்டால் சுவிட்சர்லாந்தில் பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைமுறையில் கிடையாது சரியா மூணாவது கேள்வி உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது உலகிலேயே பழமையான சரியா எது அப்படின்னா ஐஸ்லாந்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க ஒரு மூன்று கூற்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த கூற்றுல எது தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து ஆகும் இதில் இந்த கூற்று சரியா கேட்டால் அல்லது தவறா அப்படிங்கட்டால் இது தவறு கிடையாது இது வந்து சரி தான் உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து தான் அடுத்து அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் சரியா இந்தியாவில் ஆமாம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது இது சரி நியூசிலாந்து நாட்டில் பெண்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது சரி சரியா என்ன கேள்வி கேட்குறாங்க தவறானவை கேட்டிருக்காங்க இங்கே தவறானவை இருக்கா கிடையாது அப்போ எதுவும் இல்லை தான் சரியான விடை அடுத்தும் கூற்று சரியா பாருங்கள் ஒரு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எந்த கூற்று தவறானவை அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை செப்டம்பர் பதினைந்தாம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் சரி முதல் கூற்று சரி நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க தவறானவை தான் கேட்குறாங்க நாட்டின் குடிமக்கள் தங்கள் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை ஒன்றுள்ள பட்டியலில் இந்தியாவிற்கு இரண்டாம் இடம் கிடைத்துள்ளது ஆக்சுவலாக இதில் வந்து முதல் இடம் கிடைச்சிருக்குது அப்போ இந்த கூற்று வந்து தவறு சரியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களாட்சி மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தவர் பி ஆர் அம்பேத்கர் சரியா இல்லை ஆப்ரஹாம் லிங்கன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த வரையறை சொல்லியிருப்பார் மக்களால் மக்களுக்காக செய்யும் ஆட்சியே மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தவறு அப்போ ரெண்டாவது குற்றும் மூன்றாவது குற்றும் தவறு சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது முக்கியமான கேள்வி டிஎன்பிசி பழைய கொஷனில் இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை தேசிய ஊராட்சி தினம் எப்போது தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு அடுத்து கூற்று சரியா எந்த கூற்று சரின்னு கேட்குறாங்க ஒரு மூணு கூற்று பத்தாயிரம் பேர் என்ற மக்கள் தொகை அடிப்படையில் பேரூராட்சி அமைக்கப்படுகிறது இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான் பத்தாயிரம் பேர் அப்படிங்கிற மக்கள்தொகை அடிப்படையில் தான் பேரூராட்சி அமைக்கப்படும் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது சரி ஆமாம் தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது பேரூராட்சியின் நிர்வாக அலுவலராக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் நியமனம் செய்யப்படுகிறார் இந்திய ஆட்சிப்பணி வரமாட்டார் இந்திய ஆட்சிப்பணி எங்கே வருவார் மாவட்டத்துக்கு தான் வருவார் அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து தவறு சரியா அப்போ இங்கே எது சரியானு கேட்காங்க ஒன்றாவது கூற்றும் ரெண்டாவது கூற்றும் மட்டும்தான் சரியானவை ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்திருத்தத்தை திருத்தத்தை எந்த ஆண்டு மேற்கொண்டது நம்ம தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு மேற்கொண்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொண்டது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னையில் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சென்னையில் தான் வந்து இருக்குது அது தெரியும் சென்னையில் எங்கே இருக்குது சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்குது அடுத்து கூற்று என்ன அப்படின்னு கேட்டால் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சரியா கொண்டாடப்பட்டதில் நிறைவேற்றப்பட்டது ஒரு சில சின்ன மிஸ்டேக் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பஞ்சாயராஜ் எனும் பெயரைச் சூட்டியவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு கிடையாது காந்தத்தை வருவார் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை மையப்படுத்துவது என்பது பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் நோக்கம் ஆக்சுவலாக பஞ்சா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் மையப்படுத்துவது கிடையாது அந்த அதிகாரத்தை பரவல் படுத்துவது தான் சரியா தான் அதோட நோக்கம் இந்த கூற்று தவறு என்ன கேட்குறாங்க முதல் கூற்று மட்டும்தான் சரி பஞ்சாயத்து ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு தான் பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டில் முதன் முதலில் அமைக்கப்பட்டது எந்த நாட்டில் அப்படின்னா இங்கிலாந்தில் ஒரு ஆண்டில் எத்தனை முறை கிராம சபை கூடும் ஒரு ஆண்டில் புக்கு அடிப்படையில் எத்தனை முறை அப்படின்னா நான்கு முறை ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு முறை வந்து கூடுதுப்பா சரியா ஆனால் புத்தகத்தின் அடிப்படையில் எத்தனை முறை நான்கு முறை தான் வந்து கூடும் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர் வந்து ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விராலி மலையில் இருக்குது தேசிய சின்னங்களை அவை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளுடன் பொறுத்துக என்னென்ன கொடுத்துருக்காங்க தாமரை கொடுத்துருக்குறாங்க மயில் கொடுத்துருக்குறாங்க கங்கை கொடுத்துருக்காங்க யானை கொடுத்துருக்காங்க தாமரை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய மலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மயில் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது கங்கை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஏற்று சாரி கங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணுவார் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து யானை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பதினஞ்சு பேர் வந்து இடம்பெற்றிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் ஸ்டார்டிங்கில் உருவாக்கப்பட்டது முந்நூற்றி எண்பத்தொம்பது பேர் வந்து இருந்திருப்பாங்க சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட வேலையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது உண்மை பிரதிகள் எந்த வாயு அப்படின்னா ஹீலியம் வாயு அடுத்து கூற்று இந்தியாவின் அரசமைப்பு சட்ட தினமாக ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறது நம்மளுக்கு அரசியமைப்பு சட்ட தினம் எப்போ நவம்பர் இருபத்தாறு தான் இந்த கூற்று சரிதான் காரணம் இந்திய அரசியமைப்பு நிர்ணய சபை அரசியமைப்பு சட்டத்தை நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைப்படுத்தியது ஆக்சுவலாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ நவம்பர் இருபத்தாறு என்ன பண்ணாங்க அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அதுதான் நவம்பர் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அப்போ இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து வரும் அப்படின்னா கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர் பூரண சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா அட்வைசர் யார் அப்படின்னா பி என் ராவ் அப்படிங்கிறவர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் பி அம்பேத்கர் சரியா தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன தேசிய கீதம் எத்தனை வினாடிகள் அப்படின்னா ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் தேசிய கீதம் சரியா அடுத்து கூற்று இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காளி வெங்கையா இந்த கூற்று சரியா அப்படின்னு இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் இந்த கூற்று சரிதான் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதை வடிவமைச்சாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது கரெக்டு ரெண்டாவது கூற்றும் கரெக்டு அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது கூற்று முதன் முதலில் கொடியை ராஜேந்திர பிரசாத் அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார் முதன் முதலில் ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடி வந்து எதிர்ப்பாங்க அப்போ இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது கரெக்டு அப்போ என்ன கேட்டிருக்காங்க எவை சரியானவின்னு கேட்குறாங்க மூணாவது கூற்று மட்டும் தவறு அப்போ ஒன்று இரண்டு நான்கு அப்படிங்கிறது சரியாக வந்து வரும் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை தேசிய கீதம் முதன் முதலில் எப்போது பாடப்பட்டது தேசிய கீதத்தை எப்போதும் முதன் முதல்ல பாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் வந்து பாடினாங்க அதாவது கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு நடந்திருக்கும் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த தேசிய கீதம் முதன்முதலாக பாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை எந்த மதம் இல்லை நம்ம இந்தியாவில் சீக்கிய மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது ஜெராஷ்ட்ரிய மதம் இருக்குது கன்பூசிய மதம் வந்து கிடையாது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அதாவது வி ஏ ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை எவ்வாறு அழைத்தார் இந்தியாவை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் பல இனங்களில் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இது டீன் பேசியில் அல்ரெடி கேட்டாங்கப்பா முக்கியமான கேள்வி அடுத்து பொறுத்துக்க அதாவது ஒரு சைடு டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சைடு அதுக்கான மாநிலம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இதில் இந்த இடம் மட்டும் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது சின்ன டைப்பிங் மிஸ்டேக் சரியா தெய்யம் தெய்யம் அப்படிங்கிற டான்ஸ் எங்கே அப்படிங்கிட்டால் கேரளாவில் வந்து இருக்குது சோலியா சோலியா பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னு கேட்டால் உத்தரகாண்டில் வந்து இருக்குது அதாவது அங்கே ஃபேமஸான டான்ஸு சோலியா ஓகேவா ஆனால் பழைய வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்கோம் உத்தரகாண்ட் தான் கரெக்டு அடுத்து கார்பா கார்பா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குஜராத்தில் வந்து இருக்குது கூமர் கூமர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இந்த சோலியாவுக்கு மட்டும் உத்தரப்பிரதேசம் கிடையாது உத்தரகாண்ட் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க நம்ம அளவு தப்பு நம்ம மட்டும் கரெக்டாக வந்து வந்துடுவாங்க சார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஓகே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு அடுத்து கூற்று சரியா கூற்றுல எது தவறானவைன்னு கேட்குறாங்க பார்க்கலாமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன எத்தனை அட்டவணையில் ஏழாவது அட்டவணையா கிடையாது எட்டாவது அட்டவணையில் அப்போ முதல் கூற்று என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே தவறு அடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தமிழை ரெண்டாயிரத்தி நாலில் தான் அறிவிச்சாங்க ஸோ இந்த குற்றம் சரி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா நூற்றி இருபத்தி இரண்டு முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது சரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு சரி அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேள்விக்கிறாங்க தவறானதே கேட்டிருக்காங்க அப்போ முதல் கூற்று மட்டும்தான் தவறு அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இங்கே வந்து விடை இந்தியாவின் மிக குறைவான மழை பொழியும் பகுதியான ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஜெய்சால்மர் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத்னா விருது வழங்கப்பட்டது அம்பேத்கருக்கு பாரத்னா விருது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நம்மளுக்கு தெரியும் சரியா ஃபிஃப்டீன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள்துறை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் இது பாலின விகிதம் எங்கே அதிகமாக இருக்கா அதாவது பெண்கள் எங்கே அதிகமாக வந்து இருக்காங்க நீலகிரியில் அதிகமாக இருக்காங்க இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு என்ன இளவழகு சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் அடுத்து கூற்று எது தவறானவைன்னு கேட்குறாங்க இந்திய குடியரசு நாளில் இரண்டாவது நாளான ஜனவரி இருபத்தி எட்டு அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் இரண்டாவது நாளா மூன்றாவது நாள் சரியா அப்போ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு இங்கே அடுத்து இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினர் பிரதமர் ஆவார் இந்த நிகழ்வோட முதன்மை விருந்தினர் பிரதமர் கிடையாது குடியரசுத் தலைவர் வருவார் ஸோ ரெண்டாவது கூற்று தவறு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி இரண்டில் மூவர்ணக் கொடியை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது இந்த கூற்று வந்து சரி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் தான் அந்த மூவர்ணக் கொடியை தேசிய கொடியாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க தேசிய உறுதிமொழி முதன் முதலில் இந்தியில் எழுதப்பட்டது தவறு ஏன் அப்படின்னா தேசிய உறுதிமொழி முதன் முதலில் தெலுங்கில் வந்து எழுதியாரு யார் எழுதாங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாரா வந்து எழுதியிருப்பார் சரியா அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க எது தவறானு கேட்குறாங்க ஒன்றா கூற்று தவறு ரெண்டாவது குற்றுத் தவறு நான்காவது கூற்று தவறு ஒன்று இரண்டு நான்கு அப்போ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை இந்திய தேசிய லட்சணியின் அடிப்பகுதியில் எந்த உருவம் அமைந்துள்ளது யானை இருக்கா அடியில் இருக்குது காலை இருக்கா இருக்குது அடுத்து என்ன இருக்குது சிங்கம் இருக்கா இருக்குது அப்போ அனைத்தும் அப்படிங்கிறது இங்கே வந்து விடை சரியா தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு பாரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போது பாரத்னா விருது எப்போ வந்து கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏபிஜே அப்துல் கலாம் யாரும் தெரியும் ஏவுகணை நாயகன் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அடுத்து ஒரு நான்கு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க அதில் எது சரியானவை கேட்குறாங்க பதினாறாம் நூற்றாண்டில் செர்சா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் ரூஃபியா என்ற பெயரே ரூபா என்றும் அறிவு இது சரியா சரிதான் ரூபாய்க்கான சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் சரிதான் லேப்டாப் பேசிலஸ் டெல்புருக்கி எனும் நுண்ணுயிர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது சரிதான் இந்தியாவின் தேசிய பாடல் ஆனந்த மடம் என்னும் நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது சரிதான் அப்போ எத்தனை சார் சரி எல்லாமே சரி அனைத்தும் சரி அப்படிங்கிறது இங்கே வந்து விடை இந்தியாவின் சுதந்திர தினத்தின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார் சுதந்திர தினத்தில் யார் டெல்லியில் கொடியேற்றுவா யார் ஏற்றுவா பிரதம அமைச்சர் ஏற்றுவார் அப்ப குடியரசனத்தில் யார் சார் ஏத்துவா குடியரசு குடியரசுத் தலைவர் ஏற்றுவார் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் வந்தே மாதரம் பாடல பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் வால்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கது ஞாயிறு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன சிறு படை ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோல் என்ன ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளால் அதாவது வந்து பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் பாலிட்டி வந்து பார்த்தோம் சரியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ எந்த கோல் வந்து அந்த பெயராலால் அழைக்கப்படலை அப்படின்னா நம்ம பூமி தான் சரியா பூமி தான் வந்து கோளால் வந்து அதாவது அந்த பேரால் வந்து அழைக்கப்படலை ஸோ பூமி அப்படிங்கிறது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை செவ்வாய் கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா நான்காவது இடத்துல இருக்குது அடுத்து கூற்று யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றியது யுரேனஸ் பச்சையா கரெக்டா கரெக்டு தான் யுரேனஸ் மீத்தேன் வாயுவால் நிரம்பியுள்ளது கரெக்டு தான் அப்போ கூற்று சரி காரணம் சரி அதேமாதிரி கூற்றுக்கு சரியான விளக்கம் தான் சரியா சூரிய குடும்பத்தில் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் இது மேகங்கள் சூழ்ந்து காணப்படுற ஒரே துணைக்கோள் இது அப்படின்னு கேட்டால் டைட்டன் தான் டைட்டன் சரியா உருளும் கோல் என அறியப்படுவது என்ன உருளும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் யுரேனஸை சொல்லுவாங்க யுரேனஸ் உருளும் கோல் எந்த இரு கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது சிறுகோள் மண்டலம் செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில் வந்து காணப்படுகிறது இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்க துருவ பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு பகுதியில் புவியோட சுழலும் வேகம் எவ்வளோ அப்படின்னா சுளி ஜீரோ கோடைக்கால திருப்பம் எந்த ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவ விழுவதால் ஏற்படுகிறது கோடைக்கால திருப்பம் எந்த ரேகை மேலே அப்படிங்கிட்டால் கடக ரேகலை கடகரேகை எங்கே சார் இருக்கும் பாருங்கள் பூமி வந்து இருக்குது நடுவில் ஜீரோ டிகிரி கோடு வந்து இருக்கும் பூமத்திய ரேகை அப்படிங்கிறது கடகரேகை எங்கே இருக்குது அப்படின்னா வட அரைக்கோளத்தில் இருபத்தி மூன்று டிகிரி கோடு அச்சக்கோடு தான் கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்க எது சரின்னு கேட்குறாங்க லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் பாறை இது சரியா இது சரியா சரிதான் பயோ என்ற கிரேக்கச்சொல்லிற்கு சொல்லிற்கு உயிர் என்று பொருள் சரி அட்மோ என்ற கிரேக்கச்சொல்லுக்கு சொல்லுக்கு காற்று என்று பொருள் சரி அட்மோ இல்லைன்னா அனிமோ அப்படின்னு சொல்லி வரும் சரியா சரி அப்போ அனைத்து கூற்றும் சரி அனைத்தும் அப்படிங்கிற சரி புவியின் சாய்வு கோணம் என்ன எப்பா இதுக்கெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா படிக்கல நடத்தோம் இருபத்தி மூன்று டிகிரி புவியோட சாய்வு கோணம் அடுத்து கூற்று செவ்வாய் சிவந்த கோல் என்று அழைக்கப்படுகிறது ஆமாம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க கூற்று சரி காரணம் செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளது கரெக்டு தான் அப்போ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறது சரியான விடை தன் அச்சில் மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோல் என்ன தன் அச்சில் மிகவும் வேகமாக சொல்லக்கூடிக்கோள் எது அப்படின்னு கேட்டால் வியாழன் புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது புவி வினாடிக்கு சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது அப்படின்னு கேட்டால் ஒரு வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று இந்தியாவில் கனிம வளங்கள் நிறைந்து காணப்படும் பகுதி ஆல்ரெடி டிஎன்பிசி கேட்டாங்க என்ன என்ன பகுதி அப்படின்னா சோட்டா நாக்பூரி பீடபூமி உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் பின்வரும் கூற்றுகளை கருத்துக்கொள்க வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர்ச்சந்தி இந்த கூற்று சரியா கரெக்டு பாக் நீர்ச்சந்தி தான் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பதாகும் சரி இந்திய பெருங்கடலில் ஆழமான பகுதி ஜாவா அகலியாகும் சரி மூன்று கூற்றுகளும் சரி அடுத்து தவறாக புரிஞ்சுள்ளதை தேர் செய்க ஆறு டிகிரி கால்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்திரா முனை இந்தோனேஷியா ஆறு டிகிரி கால்வாய் சரியா கரெக்டு அடுத்து ஏழு டிகிரி கால்வாய் மாலைத்தீவு மினிக்காய் தீவு ஏழு டிகிரி கால்வாய் வராது இங்கே வந்து மாலத்தீவுக்கு எட்டு டிகிரி கால்வாய் வந்து வரும் தவறு ஒம்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மினிக்காய் தீவு பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவு நிக்கோபார் தீவு கரெக்ட் சரியா அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா தவறாக பொருந்தியுள்ளது ஓகேவா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தவறு சரியா இது என்ன அப்படின்ட்டா பிரிக்கிற கால்வாய்ப்பா சரியா இந்திராமனையும் மின்தோணை இசையாகவும் பிரிக்கிற கால்வாய் இந்த ஆறு டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது இங்கே மாலத்தீவியும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய்னு வரும் ஆனால் ஏழு டிகிரி கால்வாய் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து தவறு ஓகேவா அடுத்து சுனாமி முன் அறிவிப்பிற்காக ஐஎன்சிஓஐஎஸ் அமைப்பு இந்திய அரசால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எவ்வளவு ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எவ்வளோ அப்படின்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஒரு டிகிரியை கடக்க பூமி எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன ஒரு டிகிரி கடக்க அதாவது சூரிய ஒளி ஒரு டிகிரியை கடக்க எடுத்துக்கொள்கிற கால அளவு எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க சரியா அது வந்து மாற்றிக்க வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் நான்கு நிமிடங்கள் அப்படிங்கிறது அடுத்து கூற்று எந்த கூற்று தவறானவைன்னு கேட்காங்க புவி ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று பில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும் ஆக்சுவலாக ஐநூற்றி பத்து மில்லியன் தான் வரும் அப்போ இந்த கூற்று வந்து தவறு உலகின் முதன் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள் சரி முதன்மை தீர்க்கக்கோடு கிரீன் வீச் தீர்க்கோடு எனவும் அழைக்கப்படுகிறது சரி அப்போ இங்கே எது தவறானது ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை இருபத்தி மூன்று டிகிரி தென் அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி மூன்று டிகிரி தென் அச்சக்கோடு பாருங்கள் பூமி இருக்குது ரெண்டாவது பிரிக்கிறோம் ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை மேலே உள்ளது வட அரைக்குளம் கீழே உள்ளது தென் தென்னரைக்குளம் இவங்க என்ன கேட்குறாங்க தென் அச்சக்கூடன்னு இருக்கிறாங்க கீழே இருபத்தி மூன்று டிகிரிக்கு வரைப்படுறது என்ன என்ன கோடு அப்படின்னு கேட்டால் மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இதுக்கு சரியான விடை மகர ரேகை வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார் யார் சொன்னது அப்படின்னா நம்ம காந்தா சொல்லியிருக்கார் மகாத்மா காந்தி உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுபவை எவை உலகின் பெரும் மருந்தகம் எது அப்படின்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க தீர்க்க கோடுகள் அரைவட்ட கோடுகள் ஆகும் இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்குறாங்க தீர்க்க கோடுகள் அரைவட்டக்கோடுகள் இப்போ வந்து பாருங்கள் கோடுகள் எப்படி இருக்கும்னா நேராக வந்து வராது இப்படி தான் வந்துருக்கும் அரைவட்டமாக தானே இருக்கும் அப்போ அரைவட்ட கோடுகள் அப்படின்னா சரி கோடுகள் அனைத்தும் திருவுப்பது இனியும் சரி அச்சக்கோடுகள் இணைவில்லை அச்சக்கோடுகள் இணைவதில்லை அப்படின்னு கேட்டால் இங்கே சரிதான் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை அச்சக்கோடுகள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அச்சக்கோடுகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா நூற்றி எண்பத்தொன்று அதாவது பூமி வந்து இப்படி இருக்குது நடுவில் போகிறது ஜீரோ டிகிரி கோடு மேலே ஒரு தொண்ணூறு டிகிரி கீழே ஒரு தொண்ணூறு டிகிரி அப்போ மேலே தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் நூற்றி எண்பது வந்து வரும் நடுவில் இந்த பூமி திரைகிறதுக்கு இல்லையா அது ஒரு ஒன்று ஸோ நூற்றி எண்பத்தொன்று அப்படிங்கிறது க்ரீன் வீச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அந்த இடத்தில் நேரம் என்ன அந்த இடத்துல நேரம் என்ன நண்பகல் பனிரெண்டு மணி சரியா இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு முதல் அறுபத்தி ஆறரை டிகிரி வடக்கு வரையிலும் இருபத்தி மூன்றரை டிகிரி தெற்கு முதல் அறுபத்தி ஆறரை டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் எவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது தால் அச்சக்கோடா மத்திய அச்சக்கோடா உயர் அச்சக்கோடா அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது வரும்னா மத்திய அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது சரியானபடியாக வந்து வரும் இந்த ரெண்டு என்ன சொல்லுவாங்க மத்திய அச்சக்கோடுகள் அடுத்து தீர்க்க கோடுகளை அடிப்படையாக கொண்டு நே அடிப்படையாக கொண்டு நேரம் கணக்கிடப்படுகிறது ஆமாம் டைம்னாலே தீர்க்கு கோடு தான் முதல் குற்றம் சரி ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு என்பது பன்னாட்டு கோடு சரி சரி இங்கே ஜீரோ டிகிரி கோடு அப்படிங்கிறது பன்னாட்டு கோடு அப்படிங்கிறது வராது பன்னாட்டு கோடு வேறு வரும் ஸோ ஒன்று மட்டும்தான் சரி அப்போ பன்னாட்டு தேதி கோடு அப்படிங்கிறது என்ன சார் இங்கே நூற்றி எண்பது டிகிரி அப்படிங்கிறது தான் வரும் சரியான விட என்ன அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி ஆனால் ஜீரோ டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றாக கூற்று மட்டும்தான் சரி சரியா அடுத்து இந்தியாவின் மையத்தில் செல்லும் எண்பத்தி மூன்றரை டிகிரி கிழக்கு தெற்கு கோடு எந்த இடத்தின் வழியே செல்கிறது இந்தியாவுக்கு நடுவில் நம்ம இந்தியாவோட திட்ட நேரம் கணக்கிடப்படுது இதை வச்சு தான் எண்பத்தி மூன்றரை டிகிரி வச்சு தான் எங்கே வழியாக போகுது அப்படின்னா மிர்சாப்பூர் மிர்சாப்பூர் ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னா அலகாபாத் இந்த மிர்சாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலகாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா யூபி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது சரியா இதை வச்சு தான் இந்தியாவோட திட்ட நேரம் கால் பண்ணுறாங்க அடுத்து பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்கை ஸ்பேம் தொமிங்கிலிருந்து திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும் ஒன்றும் இல்லை திமிங்கலம் வாந்தி எடுக்கிறது தான் திமிங்கல புணுகு இது புற்றுநோய்க்கான மருந்து தயாரிக்க பயன்படுகிறது கிடையாது இந்த திமிங்கல புணுகு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டால் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது சரியா புற்றுநோய்க்கான மருந்துலாம் கிடையாது அப்போ ஆப்ஷன் டூ அப்படிங்கிறது தவறு கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் இந்த கூற்று சரிதான் சரியா அடுத்து வந்து பாருங்கள் கடல் ஈஸ்ட் மருத்துவ புரதம் தயாரித்துதல் பயன்படுகிறது சரி இங்கே என்ன கேட்குறாங்க எது சரி அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றாம் கூற்று சரி மூணாம் கூற்று சரி நாலாவது கூற்று சரி அப்போ ஒன்று மூன்று நான்கு அப்படிங்கிறது சரி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரி ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு வினாக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம்ப்பா இந்த எழுபத்தஞ்சு வினாக்களுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சிக்ஸ்த்தை நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உதவும் சரியா நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க இந்த எழுபத்தஞ்சிக்கு உங்களால் எழுபது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போட முடியுது அப்படின்னா நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அறுபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேலே நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து எழுபதுக்கு மேலே எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா சரி அடுத்த ஒரு மாதிரி தெளிவில நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்